அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு மற்றும் பூச்செடிகளுக்கு சிறந்த உரம் எதுன்னா கம்போஸ்ட்டுங்க அதாவது நம்ம வீட்டு கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்டேஜில் நாம் உருவாக்குற கம்போஸ்ட்டு இதை பல விதங்களில் நாம் செய்ய முடியும் பக்கெட்டில் கம்போஸ்ட் தயாரிக்கலாம் ஆனால் அதில் சில குறைபாடுகள் வருதுங்க புழு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எங்கள் வீட்டு மாடி பால்கனி பகுதியில் மழை படாத இடத்துல கம்போஸ்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தொட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த தொட்டியில் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு கம்போஸ்ட் எடுக்க முடியும் தரையில் பேனர் ஷீட் விரிச்சிட்டோம் ஆலோ பிரிக்ஸ் கல்லில் இப்படி ஒரு தொட்டி அமைச்சிட்டோம் இந்த தொட்டி பாருங்க நல்ல ஆழமாக இருக்கும் இந்த தொட்டியை ரெண்டாக பிரிச்சிருக்கிறோங்க ஒரு தொட்டி முழுமையாக நிரம்பின பிறகு அடுத்த தொட்டியில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்படி இரண்டாவது தொட்டி நிரம்பும் பொழுது முதல்ல போட்ட தொட்டியில் நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிடுங்க நல்ல ஆழமாக இருக்கக்கூடிய இந்த தொட்டியில் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் உங்களுடைய வீட்டு கழிவுகளை போடலாம் பழத்தோல் காய்கறி தோல் மாடித்தோட்டத்திலையோ அல்லது வீட்டுத் தோட்டத்திலேயோ கிடைக்கக்கூடிய இலை சருகுகள் எல்லாவற்றையுமே இந்த தொட்டியில் நாம் போட்டு கம்போஸ்டாக உருவாக்கிக்கலாங்க இந்த கம்போஸ்ட் மாதிரி ஒரு சிறந்த உரம் செடிகளுக்கு இருக்க முடியாது இந்த தொட்டியில் அடிப்பகுதியில் மண் போட்டுடலாங்க முதலாவதாக நாம் மண்ணு போட்டுடணும் அதற்கடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையும் இந்த தொட்டியில் நாம் போட்டுடலாம் முதலாவதாக நாம் காய்ந்த சருகுகளை போட்டுடலாம் காய்ந்த இலைச்சருகுகள் நல்ல மக்கி உரமாயிடுங்க அதுக்கு அடுத்ததாக நமக்கு சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அது எல்லாத்தையும் போட்டுடலாங்க பழத்தோல் எலுமிச்சத்தோல் எல்லாவற்றையுமே நம்ம போட்டுடலாம் பப்பாளித்தோலும் நாங்கள் போட்டுட்டோம் தினம் தினம் உங்கள் வீட்டில் சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து போட்டுடலாங்க இப்போ நாம் மேலே மண் போட்டுடலாம் அடுத்ததாக கோகோபீட் கொஞ்சம் போட்டுடலாங்க காய்கறி கழிவுகளில் ஏதேனும் ஈரம் இருந்தால் இந்த கோகோபீட் இழுத்துக்கும் அப்போது அந்த பகுதிகள் ட்ரையாகவே இருக்கும் புழுக்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேப்ப இலையை போட்டுடலாங்க மேலே இப்படி ஒவ்வொன்றாக நாம் சேர்த்து இந்த கம்போஸ்ட்டை நாம் உருவாக்கும் பொழுது செடிகளுக்கு தரமான ஒரு கம்போஸ்ட் கிடைக்கிது எந்த வகையான கழிவுகளை நீங்கள் போட்டாலும் ஒரு பிடி எடுத்து அதுக்கு மேலே போட்டுருங்க நாம் போடக்கூடிய கழிவுகளில் இருக்கிற ஈரத்தை இழுப்பதற்காக கோகோபீட் மற்றும் காகிதங்களை சேர்த்துக்கலாங்க இந்த காகித துண்டுகளை சேர்க்கும் பொழுது ஈரங்கள் உறிஞ்சப்படுது நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தின செம்பருத்தி பூ நாம் தலையில் பயன்படுத்திய காய்ந்த பூக்கள் எல்லாவற்றையுமே நாம் இதில் சேர்த்துடலாங்க எல்லாமே கம்போஸ்ட் ஆகிடும் அடுத்துதான் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற கடலைத்தோல் இதையும் அதில் சேர்த்துடலாங்க இதெல்லாம் நல்ல மக்கி உரமாகிடும் இந்த கம்போஸ்ட் பின்ன நீங்கள் மூடணுன்னு அவசியம் இல்லைங்க நாம் மேலே மண் போட்டுறதுனால காற்றோட்டமாக இருக்கும் மண்ணுக்குள்ளே காற்று போகிறதுனால புழு பூச்சிகள் எதுவும் வராமல் நமக்கு கம்போஸ்ட் நல்லாவே தயாராகிடும் இப்போ மேலே மண் போட்டுடலாம் இப்படி பச்சை இலைகளை பக்கத்தில் இருக்க தொட்டியில் போட்டு காய வச்சு எடுத்து போட்டுக்கலாங்க அடுத்ததாக இப்போ நாம் போட்ட எல்லாமே கம்போஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் புளிச்ச மோர் தெளிச்சிடலாம் இந்த புளிச்ச மோரை நீங்கள் அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஒரு ஐம்பது எம்எல் அல்லது நூறு எம்எல் நீங்கள் புளிச்ச மோர் கொடுத்தா போதும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மண்ணை கிளறி விட்டுருங்க மூடிய பக்கெட்டில் நாம் உருவாக்குற கம்போஸ்ட் சில நேரங்களில் புழுக்கள் வச்சுறதுனால இரண்டு மாதங்கள் சேர்த்து வைத்த கழிவுகள் மொத்தமாக நாம் வெளியில் எடுத்து கொட்ட வேண்டியதாக இருக்குது அதனால் இப்படி காற்றோட்டமான முறையில் நாம் தொட்டிகள் அமைத்து கம்போஸ்ட் உருவாக்கலாங்க முதலாவது தொட்டி நிரம்பின பிறகு இந்த தொட்டியில் நாம் போட ஆரம்பிச்சிடலாம் மேலும் இந்த தொட்டியில் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுடலாங்க இப்படி நாம் ஈரத்தன்மை இல்லாமல் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சில பொருட்களை சேர்த்து இந்த கம்போஸ்ட்டை நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டு கிச்சனில் விழக்கூடிய காய்கறி கழிவுகள் எதுவுமே வீணாகாமல் உரமாக மாற்றி நாம் கொடுத்துட்றோங்க நம்ம தோட்டம் கொடுத்த காய்கறிகளுக்கு அதிலிருந்தே நாம் கம்போஸ்ட் தயாரித்து கொடுத்துட்றோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கம்போஸ்ட் தயாராகிடும் இந்த தொட்டியில் நீங்கள் போடக்கூடிய கழிவுகள் அதிக ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா விரைவிலேயே கம்போஸ்ட் தயாராகிடுங்க உங்கள் வீட்லேயும் மழை நீர் விழாத இடத்துல இப்படி ஒரு தொட்டி அமைத்து உங்கள் வீட்டு காய்கறி கழிவுகளையும் மற்ற பொருட்களையும் நம் செடிக்கு தேவையான உரமாக்க நீங்களும் முயற்சி செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி